இந்த உலகத்துல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான உங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு இனிய தமிழே. இளையராஜா சார் பாட்டில் வர்ற மாதிரி சொர்க்கம்னாலும் அது நம்ம ஊர் மாதிரி வரவே வராது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வரவே வராது. சாப்பாடெலாம் ஒரு பெரிய விஷயமானு நினைக்கிறவங்க கூட வேறு ஊரில் சில மாதம் தங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஊர் சாப்பாட்டை மிஸ் பண்ணுவாங்க. நிறைய ஊரில் நிறைய ஃபேமஸான சாப்பாடு இருக்குது. அதில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஃபுட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் கோவில் இட்லி. இந்த சைஸ் இட்லியை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். காஞ்சிபுரத்தில் பரம்பரை பரம்பரையாக ஒரு குடும்பம் இதை செஞ்சுட்டு வராங்க. இதை மூங்கில் காஞ்சி குடலை இட்லின்னு கூட சொல்கிறாங்க. மூங்கில் குடலையில் மந்தார இலையை சுற்றி வச்சுட்டு அடியில் வாழை இலை வைக்கிறாங்க. இட்லி மாவில் கூட மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், சுக்குத்தூள்னு எல்லாமே கலந்து பண்ணுறாங்க. அதை வேக வைக்கிறப்ப கூட மேலே வாழை இலையை வச்சு கவர் பண்ணி தான் வேக வைக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இதில் இருக்க ஒரு இட்லி 6 பேர் சாப்பிடலாமா, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. காஞ்சிபுரம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்னை நுங்கம்பாக்கம்ல இருக்க பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டில் 50 மேலே நான்வெஜ் வெரைட்டிஸ் இருக்க இந்த பிளேட்டை தாலின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இதுதான் பிக்கஸ்ட் தாலின்னு சொல்லலாம். இங்கே ஒரு சேலஞ்ச் கூட இருக்குது, அது என்னென்னா 1 hour சிங்கிள் பர்சனாக இதை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினிஷ் பண்ணுறவங்கள ஃபோட்டோ எடுத்து வால் ஆஃப் ஃபேமில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வெரைட்டிஸ் அந்த பிளேட்டில் இருக்கும். அதனால் யோசிக்காமல் நுங்கம்பாக்கம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்குள்ளேயும் ஒரு பரோட்டா சொறி ஒளிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பெருசாக இன்டர்நேஷ்னல் லெவல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வேலச்சேரி ஃபோனிக் மார்க்கெட் சிட்டியில் இருக்க ஹேகன் தாஸ் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு வரலாம். இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகுது. ரேட்டை பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீமை நமக்கு வேணுங்கிற மாதிரி நாமளே கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. என்னதான் புதுசு புதுசாக நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் வந்தாலும் ஹோட்டலுக்கு போனதும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத அடிச்சுக்கவே முடியாது. சென்னையில் விஜிபி தோசைன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அங்கே 8 feet தோசை கிடைக்குது. நம்மளோட உயரமே 5-6 feet தான். ஆனால் இந்த தோசை 8 feet இருக்குது. அதனால தான் விஜிபி ரெஸ்டாரண்ட்டில் இந்த தோசை ரொம்பவே ஃபேமஸ். இப்போது ஈச்சம்பாக்கம்ல அன்னாச்சி தோசை கடையிலையும் இதே மாதிரி 8 feet பாகுபலி தோசை கிடைக்குது. இந்த தோசையோட ரேட் 2000 rupees. இப்போ நம்ம பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி பாகுபலி டிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். ஃபேமிலியோடு போனால் மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள்.